ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சாதம் உங்கள் வீட்டில் மிச்சமாயிருச்சா? இந்த மழை காலத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சு நம்ம குடிக்க முடியாது. ஸோ அதை என்ன பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். வாங்க, நம்ம அடுத்து டைரெக்டாக ரெசிபிக்கு போகலாம். இப்போ இந்த சாதத்தை நல்லா ஊற்றி ஊற்றியாக எடுத்து வச்சுருக்கு, நல்லா இது பண்ணி விட்டு இதில் வந்து கொஞ்சமாக புளி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. எவ்வளோ ரைஸ் வச்சுருக்கீங்க, மீந்து போன ரைஸ் எவ்வளோ ரைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் புளி அளவாக கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் புளிசோறு சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும். ஆனால் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ஐட்டம் மட்டும் சேர்க்க போகிறோம். ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான், வேறு எதுவும் இல்லை. கடாயும் நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் சீரகம், கடலைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் தக்காளி ஒரு தக்காளி, நான் வந்து ரைஸ் கொஞ்சமாக இருக்கிறதுனால சின்ன அளவு தக்காளி எடுத்திருக்கேன். காரத்துக்கு வந்து ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிடலாம். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கி வரட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைஸ், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு. ஈஸிங்க, ரொம்ப ஈஸி, சிம்பிள். சாதம் மிச்சமானா தான் இதை செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம சுடு சோறுலேயே இதை தாராளமாக பண்ணலாம். செஞ்சு காலையில் குழந்தைங்களுக்கு வந்து டிஃபன் கொடுத்து அனுப்பலாம், டிஃபன் கொடுக்கலாம், லஞ்சுக்கு பேக் பண்ணி அனுப்பலாம். ரெண்டே நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாங்க. கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து டிஃபன் பேக் பண்ணுறதுக்கு, லஞ்சுக்கு பேக் பண்ண நல்லா ஈஸியான ஒரு ரைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching.